லைனிங் மெட்டீரியலை தண்ணியில் போடணுமா அப்படியே கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் போட்டு காய வச்சு நல்லா இழுத்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட்டிங் போடணும். அதுவே மிக்சிங் மெட்டீரியல் அப்படின்னா தண்ணியில் போடாமல் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஸ்டார்ச் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப மடமடன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் தண்ணியில் போட்டு அலசுனீங்கன்னா போயிடும். அதை ரிமூவ் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் அயன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியில் போடாமல் கட் பண்ணுறதை விட எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலுமே தண்ணியில் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வர சின்ன சின்ன அந்த சுருக்கம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிரும், மறுபடியும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியலோட குவாலிட்டி தெரியாமல் நீங்கள் தண்ணியில் போடாமல் தைச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க தண்ணியில் நனைச்சி போடும்போது மேலே இருக்க துணியெல்லாம் நல்லா லூஸ் கொடுத்துரும், உள்ளே இருக்க துணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும். அதனால் உங்களுக்கு அது கேம்பிரிக் மெட்டீரியலா இல்லை மிக்சிங் அதாவது காட்டனும் பாலியஸ்டரும் மிக்ஸ் ஆனதா இல்லை ஃபுல் ஆயில் மெட்டீரியலா அந்த மெட்டீரியலோட தரத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. ஏன்னா என்ன மெட்டீரியல்னு தெரியலங்கும் போது நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கு வந்து இன்னொரு இது என்னென்னா காட்டன் மெட்டீரியல் கேம்பிரிக் லைனிங் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அந்த ஓரமாக நம்ம கையில் இப்படி கிழிச்சு பார்த்தோம்னாவே அது கிழியும். ஏன்னா கேம்பிரிக்கை பொறுத்த வரைக்கும் துணி வந்து காட்டன் சாஃப்டாக தான் இருக்கும், கிழியும். அதுவே மிக்சிங்கில் போட்டிங்க அப்படின்னா அந்த செல்வேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா நரம்பு மாதிரி தின்னா திக்காக இருக்கும். நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்னாலும் கிழிக்க முடியாது, நம்ம கை தான் வலிக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபுல் வாயில் கூட சம்டைம்ஸ் கிழிச்சா கிழிஞ்சிடும், ஏன்னா அது ஒவ்வொரு மெட்டீரியலுடைய எக்ஸ்பைரி பொறுத்து. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய அந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியில் போடுறத தண்ணியில் போட்டுருங்க, போடாதத அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதனுடைய வேரியேஷன் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஏன் எல்லா இதுலேயும் சொல்கிறேன் அப்படின்னா புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் புரியாது, ஏன்னா நான் இப்போ ஒவ்வொரு க்வெஸ்சன் ஆன்சருக்கும் நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை க்வெஸ்டினாகவே மறுபடியும் கேட்குறாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.